தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆஃபீஸ் மூலமா வந்திருக்க ஒரு புதிய வேலைவாய்ப்பை தாங்க பார்க்க போறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு என்ன தகுதி, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கோட கொடுத்துருக்கேன், நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்துதாங்க இந்த அறிவிப்பு நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு வெளியிட்ட அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/2/2023, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி விட்ட அறிவிப்பு தான். என்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஈபு ஓட்டுநர் டிரைவர் போஸ்டிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிரைவர் போஸ்டிங்ஸ் என்கிட்ட நிறைய பேர் நிறைய வீடியோவில் கேட்டிருந்தீங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே, சம்பளத்தை பொறுத்த அளவுக்கு 19,500 ரூபாயிலிருந்து 62,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுடைய அடிப்படை ஊதியம். இதோட உங்களுக்கு அலவன்சஸ்லாம் சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு 27,436 ரூபா சம்பளமாக கிடைக்குங்க. மொத்தமாக ஒரு 4 காலிப்பணங்கள் இருக்குது. அந்த 4 காலிப்பணங்களுக்கான இன சுழற்சியுமே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகளை பற்றி பார்த்துடலாம். முதல்ல இந்த டிரைவருக்கு நீங்கள் மினிமமாக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், கண்டிப்பாகவே 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு குறையாத மோட்டார் வாகன சட்டத்தில் ஓட்டமைக்கான அனுபவம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 5 வருஷம் டிரைவிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதற்கான சான்றிதழுமே நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் டாக்ஸிலையோ எதுலையோ ஓட்டிருக்கலாம், பட் அதற்கான சான்றிதழ் வச்சுருக்கணும். அதாவது உங்ககிட்ட கண்டிப்பாக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் 5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்தளவுக்கு 18-32 வயது வரைக்கும் பொது பிரிவினரும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் 34 வயது வரைக்கும், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் 42 வயது வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினர் 3 பேருக்கு மட்டும் 42 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் 5:45 வரை வந்து அப்ளிகேஷன்ஸை வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க பிரதர், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் வந்து கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி சான்று, முன்னுரிமை சான்று, அதுக்கப்புறம் ஆதார் அட்டை, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதற்கான சான்றிதழ், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அது கூட உங்களோட லைசன்ஸு ப்ளஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது இதை அட்டாச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதோடையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் கவர் வாங்கிக்கோங்க. இந்த வேலை ஆஃபீஸ் கவர் வாங்கிட்டு அதில் 30 ரூபாய்க்கு ஒரு இடத்துல ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க, கார்னரில் ஒட்டிட்டு 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸை மட்டும், நீங்கள் எந்த ஊருக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊரோட அட்ரஸை எழுதி அதையுமே உள்ள அட்டாச் பண்ணு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. இந்த அட்ரஸ்க்கு 8ஆம் தேதிக்குள்ளே தபால் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபால் மூலமாக அனுப்ப முடியாதவங்க நேரில் கூட போய் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால் லெட்டர், அதாவது நீங்கள் அனுப்புனீங்களா ஆஃபீஸ் கவர், அதே ஆஃபீஸ் கவரில் வச்சு உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த கால் லெட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் செங்கல்பட்டில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாகவே இன்டர்வியூ ப்ராசஸ் தான், அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு, கரிக்குலம் விட்டு இதெல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்புனாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா www.செங்கல்பட்டு.nic.in அப்படிங்கிற அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெக்யர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது போயிட்டுருக்கு. ஒருவேளை அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அனுப்பிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக அனுப்பிவிடுங்க. ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.